கேரளாவில் நிபா வைரஸால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் மாம்பாடு கிராம பஞ்சாயத்தில் உள்ள 1928 வீடுகளில் மாநில சுகாதாரத்துறையினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். கேரள மாநிலத்தில் முதன்முதலாக கடந்த 2018 நிபா வைரஸ் பரவிய நிலையில் தற்போது மீண்டும் நிபா வைரஸ் தொற்று பரவி வருகிறது. மலப்புரம் மாவட்டம் மண்டூரை அடுத்த நடுவத்து பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிபா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து மலப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். பொது இடங்களில் கூட்டம் கூட தடை. காய்கறிகள் பழங்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்த பிறகே சமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த இளைஞரிடம் தொடர்பில் இருந்த 175 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் 126 பேர் அறிகுறி உள்ளவர்களாக கண்டறியப்பட்டு அவர்களை சுகாதாரத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் மாம்பாடு கிராம பஞ்சாயத்தில் 1928 வீடுகளில் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மாம்பாடு மற்றும் மண்டூரில் தலா 10 பேருக்கும் திருவாலியில் 29 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து 13 சோதனை சாவடிகளில் மருத்துவ சுகாதாரத்துறையினர் சிறப்பு தற்காலிக முகாம்களை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நிபா வைரஸ் அறிகுறியுடன் சிகிச்சைக்கு வரும் நபர்களின் விவரங்களை உடனே அறிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் முழுமையான சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் பேருந்துகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு நோய் அறிகுறிகள் தென்படுகிறதா என பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை சுகாதார மற்றும் மருத்துவ குழு செய்து வருகிறது. குறிப்பாக கூடலூரில் உள்ள 7 சோதனை சாவடிகளிலும் முழு சோதனை நடைபெறுகிறது.